பாப்பா எல்லாம் சோகமா இருக்கீங்க, பட்டாசு வாங்கி தரலையா? அப்பா அம்மாட்ட கேட்டீங்களா? சரி, அப்ப அங்கிள் வாங்கி கொடுத்தா வாங்கிக்கிறீங்களா? நீங்க வெடிக்கலாமா? வெடிக்கலாமா? சரி வாங்க போலாம். பாப்பா நீ கேட்டல ஃபுல்லா வாங்கிட்டு வந்து ஓகே ஹாப்பியா உனக்கு? வெடிக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எது வெடிக்கலாம்? தரவடியா? ஓகே தர வச்சுக்கலாம். ஓகே ஓகே வாங்க. என்ன இருக்குதா கஷ்டமா இருக்கா? யாரு யாரு? சரி இரு தம்பி, அவ்வளவு பார்த்து வந்து சரியா போயிட்டா? என்னம்மா ஹெல்ப் பண்ணும்? பாட்டிமா இதெல்லாம் யாரு குடுத்தது? தெரியலையே யாரு குடுத்தாங்க? நான் தான் குடுத்தேன். நன்றிப்பா. ஏன்னா அம்மாக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னீங்க, அதனால வச்சுக்கோங்க. நைட்டி இருக்கு, கேஷ் இருக்கு. இது இருக்கு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் தான் இது. ஆட்டோமேட்டிக் அவங்களே போயிட்டு வரலாம். சரியா மொத்தமா வச்சுக்கோ. அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்கப்பா. சரி வர சொல்லு, வர சொல்லுங்க. ரெண்டு வருஷம் நடக்கலங்க. ஓகே, இப்பதாங்க நீங்க குடுத்ததால தாங்க நடக்குது இந்த கேள்வி. ரொம்ப நன்றிங்க. ஓகே, அப்படியே நடங்க, அப்படியே நடங்க, அப்படியே நடங்க. இன்னியோட தீபாவளியோட வந்து எல்லாத்தையும் மூத்தவங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேரம் பேச்சுனா எடுத்திருக்காங்க? அந்த இது மாதிரி ஸ்டிக் மாதிரி, பாக்ஸ் ஸ்டிக் மாதிரி. ஓகே சரி, ரெண்டுமே நான் கண்டிப்பா பண்றேன். சரிங்களா, ரொம்ப நன்றி. தீபாவளி எல்லாம் வந்து தனியாக தான் கொண்டாடிட்டு இருந்தோம். இப்போ அண்ணன் வந்து உதவி பண்ணதால இந்த தெருவே நல்லா தீபாவளி சந்தோஷமா நல்லா மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. இதேமாரி நல்லா சந்தோஷமா தீபாவளி நாங்களா ஜாலியாக கொண்டாடுறோம் வருஷம் வருஷம். இதேமாரி நீங்கள் இதேமாரி வருஷம் வருஷம் வந்து எதனா உதவி ஹெல்ப் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கும். அது தீபாவளி தான், எல்லாருக்கும் வந்து தீபாவளி சொல்றாங்க. இன்னைக்கு தீபாவளி தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, எப்பயுமே கேஷுவலா வந்து நம்ம வீடு நம்ம குழந்தை நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்காம, ஸோ இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். நான் வீடியோக்காக சொல்ல வரல, நீங்கள் வந்து வருஷத்துக்கு தான் சொல்ல வரீங்க. எனக்கு எப்பப்போ காசு கிடைக்குது எப்பப்போ இருக்கோ
நல்லாவே பண்ண போறோம். லலிதா அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களால் நான் உங்களுக்காகவே நான் ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தை ரொம்ப எனக்கு பிடிச்ச வார்த்தை. ஸோ இந்த வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா உண்மை இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த திருவனை எப்படியாச்சும் எடுத்து கொஞ்சம் டெவலப் பண்ணணும் என்னோட ஆசை உங்களுக்கு. இப்போ என்னால் முடிஞ்ச சக்திக்கு இப்போ நான் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். இந்த தெருவில் ஒரு 500 பேர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு. 500 பேருக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் யார் ரொம்ப கம்மியாக ஏழ்மையாக இருக்கவங்களோ அவங்களுக்கு தான் ஸ்டிக் கொடுத்தேன். இப்போ ஹாப்பி தீபாவளி, சேஃபாக வெடி வெடிங்க. ஹாப்பி தீபாவளி, சேஃபாக வெடி வெடிங்க. பாய்.